ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணினோம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு சூடான உடனே அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு, 2 வெங்காயம் போட்டோம், போட்டு வதக்கிட்டு அதில் கழுவிட்டு நறுக்கின வெண்டைக்காய், சின்னதாக நறுக்கின வெண்டைக்காயை போட்டு, வெண்டைக்காய் வந்து ஒரு குவாட்டர் கேஜி இருக்கும், அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும், ஏன்னா அதிலேருந்து பிசுபிசுத்தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது ட்ரை ஆகிடும், கொஞ்சம் ஈரத்தன்மை போயிடும் அதில். அதுக்கப்புறம் உப்பு போட்டோம், பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, அப்புறம் சில்லி பவுடர் அது வந்து 1/2 ஸ்பூனு, தனியா பவுடர் 1 ஸ்பூனு, எம்டிஆர் டொமேட்டோ பவுடர்னு கிடைக்கிது, டொமேட்டோ ரைஸ் பவுடர், அது லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அதில் புளிப்பு நிறைய இருக்கிறதுனால தனியாக புளித்தண்ணியும் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடணும், கொஞ்சம் நேரம் 1 மினிட் வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிட்டு அந்த பொடியெல்லாம் வெண்டைக்காயில் சேர்ந்துடும். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து டொமேட்டோ ரைஸ் பவுடர் போடுறோம்ல, அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி, எங்களோட ஃபேவரேட். அது தக்காளி வாசனை கொடுக்குது அதில், டொமேட்டோ வந்து போடாமல் டொமேட்டோ ரைஸ் பவுடர் போடுறதுனால அந்த டேஸ்ட் வருது. அப்புறம் மூடி வச்சிட்டோம், மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துட்டு திருப்பியும் நல்ல 1 தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இன்னும் 5 மினிட்ஸ், அப்புறம் எடுத்து பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக நல்லா வெந்திருக்கும். ஆனால் இது வந்து கிறிஸ்பாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டொமேட்டோ சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரசத்து கூட சாப்பிட்லாம். லாஸ்ட்டில் வந்து தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ட்ரை தேங்காய், கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதை போட்டோம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், ரச சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம வெறும் சாம்பார் பொடியோ மிளகு பொடியோ தனியா பொடியோ மட்டும்தானே போடுவோம், இதில் வந்து டொமேட்டோ ரைஸ் போடுறது தான் ஸ்பெஷல். பை.